ஏக இறைவனுடைய அருளும் வளமும் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் இன்றென்றும் நிலவட்டுமாக. ஓரியல் போட்டியலின் சேனலுக்கு உங்களை மறுபடியும் எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போது இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கொரோனா வைரஸ்னால் இன்றைக்கி உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இந்த கொரோனா வைரஸில் நாம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ப்ரெட்டிங் ரேட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் ரேட் ஆஃப் ரெக்கவரி ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெக்கவரி ரேட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெக்கவரி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை பற்றின பயம் நம்முடைய மக்களுடைய மனத்திலேருந்து போயிடும். சாதாரணமாக வழக்கமாக நம்ம எப்படி நம்ம எல்லா வைரஸ்களையும் எல்லா பாக்டீரியாவையும் கடந்து வந்தோமோ அதே மாதிரி நம்ம இதை கடந்து போக முடியும். அதுக்காக வேண்டி இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக ரொம்ப அதிகமான தயக்கம் இருந்தது. இது இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு தவறான விஷயத்தையோ ஒரு தேவையில்லாத விஷயத்தையும் நம்ம பரப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நடக்கிற இந்த சூழ்நிலைகள் என்ன போயிட்டுருக்கு, எப்படி நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த தயக்கத்தை விட நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடுவோம், அதுக்கு பிறகு இந்த விஷயங்கள் மேலே செயல்படுவதும் செயல்படாமல் விடுறதும் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்திலையும் அரசாங்கத்துடைய விருப்பத்திலையும் விட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? சரி, இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லாஜிக்கல் வேஸ் டு கொரோனா வைரஸ் கெட்டிங் இன்சைட். என்னுடைய எப்படி கொரோனா வைரஸ் நம்முடைய உடலுக்குள்ளே போகுது, நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் இதுக்காக நான் இப்போது சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கொரோனா வைரஸ் பற்றி என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். பாருங்கள் எப்படி உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய மூக்கு வாய் கண், நம்முடைய மூக்கு வாய் கண் வழியாக, சரிங்களா, அந்த கொரோனா வைரஸ் உள்ளே போகுது. கை பார்த்திங்க அப்படின்னா இன்டைரக்ட், ஆக்சுவலாக இந்த கை மூலமாக நம்ம இந்த மூக்கு வாய கண்ணை அதிகமாக தொடுறோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கையை அதிகமாக நம்ம கையை கழுவு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். இது இங்கே மூணு இடத்துலையும் போயிட்டு அடுத்து இது எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது த்ரோட், தொண்டைக்கு போகுது. சரிங்களா? தொண்டைக்கு போன பிறகு அங்கே யாருடைய இம்யூன் சிஸ்டம் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கும், அங்கேயே அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா அங்கே த்ரோட் இன்ஃபெக்ஷன் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபீவராக மாறும். அது கொரோனா வைரஸ்னாலன்னு மட்டும் இல்லை, எந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் த்ரோட் இன்ஃபெக்ஷன் நீங்கள் அன்றைக்கி ட்ரீட் பண்ணல அப்படின்னா அடுத்த நாள் அது ஃபீவராக மாறும். சரிங்களா? நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சரி, த்ரோட்லேருந்து நெக்ஸ்ட்டு இது எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லங்ஸுக்கு போகுது. சரிங்களா? ஸோ லங்ஸுக்கு போன பிறகு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அது தன்னைத்தானே வந்து அதிகப்படுத்தி கொடுது, எண்ணிக்கையில் அதிகப்படுத்தி கொடுது. சரிங்களா? லங்ஸு. சரி, இப்போது நம்ம லங்ஸை என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதனால் நமக்கு வந்து கோல்டு ஸ்னீசிங் இது நமக்கு கிடைக்கும், நமக்கு வந்து அறிகுறியாக நமக்கு வெளியில் வருது. சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலாக நமக்கு இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக சிம்டம்ஸ்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அறிகுறிகள், கொரோனா நோயுடைய அறிகுறிகள்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ ரியாக்ஷன் ஆஃப் ஹியூமன் பாடி. ஒரு தேவையில்லாத பொருள், தேவையற்ற பொருள், ஹார்ம்ஃபுல், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் நம்முடைய உள்ளக்குள்ளே போயிருக்கு, லங்ஸுக்குள்ளே போயிருக்கு, அது வெளியில் தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஹியூமன் பாடிஸ் கொடுக்குற அந்த ரியாக்ஷன் தான் இந்த கோல்டு. இந்த கோல்டு ஹியூமன் பாடியுடைய ரியாக்ஷன். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் இந்த விஷயத்தை நம்மளால் ஈஸியாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். சரி, அடுத்து இப்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கோல்டு வந்து இது என்னாகும்னு சொன்னால், இந்த கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கோல்டும் இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா? ஸோ கோல்டு இன்க்ரீஸ் ஆக ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சு எனக்கு லங்ஸில் தான் நடக்குது. சரிங்களா? அதனால் ஆக்சிஜனுடைய
ரேட் வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். சரிங்களா, என்னுடைய ஆக்சிஜன் டேக்கிங் கெப் ஆக்சிஜனை எடுத்துக்க கெப்பாசிட்டி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது குறைஞ்சிக்கிட்டே போகும் செல்லுக்கு. சரிங்களா, ஸோ இப்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி டு செல்ஸ். சரிங்களா, ஸோ அதுதான் நம்ம சொன்னோம், இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இங்கே இது எப்போது இது லங்ஸுக்கு வருதோ இதனுடைய இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, இன்க்ரீஸ் ஆன உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லங் டிசீஸஸும் அதே மாதிரி கோல்டு எனக்கு வந்து கொடுக்குது. சரிங்களா, அந்த லங் டிசீஸஸ். ஸோ ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி டு செல்ஸ், செல்லுக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் ஹியூமன் பாடியுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் கிடைக்கிற ஆக்சிஜனை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா குறைச்சிடுது. ஸோ அந்த ஆக்சிஜன் குறைய குறைய என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதனுடைய எஃபெக்ட் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ்ஸு, பெயின், ஹெட் ஏக்கு, ஓகே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே போகுது. இது எப்போது கம்ப்ளீட்டாக அந்த கோல்டால் அரெஸ்ட் ஆகிடுதோ, கம்ப்ளீட்டாக கோல்டு ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த லங்ஸில் இதாகிடுதோ, அப்போ தான் நம்மளால் வந்து ப்ரீத்திங் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ப்ரீத்திங் பண்ண முடியாமல் போகிறது. சரிங்களா, பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இஃப் எஃபெக்டட் பார்ட் கெட்ஸ் லோ ஆக்சிஜன். எஃபெக்டட் பார்ட் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம உடம்பில் ஏதாவது பார்ட் எஃபெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா. சரிங்களா, சிலர் ஆல்கஹாலிக்கில் அடிக்டாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த அந்த பார்ட் எஃபெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா, ஒரு சிலர் வந்து கிட்னி ஃபெயிலியர்ஸில் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கிட்னி வந்து எஃபெக்ட் ஆகிருக்கும். ஒரு சிலர் வந்து இன்னும் சிகரெட் அடிக்ட் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த லங்ஸே வந்து பாதி வந்து புகையால் புகையாக ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஆல்ரெடி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாதி லங்ஸ் தான் இருக்குது, அந்த பாதியை வந்து கோல்டால் கவர் ஆகுது. இப்போ என்னாகும்னு சொல்லி இப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் இந்த செல்லுக்கு கொடுக்குற கெப்பாசிட்டி கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். சரிங்களா, இந்த இடத்துல தான் இது வந்து டேஞ்சரஸாக மாறுது, இந்த இடத்துல தான் இது டேஞ்சரஸாக மாறுது. புரியுதுங்களா, ஸோ எஃபெக்டட் பார்ட்டு மறுபடியும் லோ ஆக்சிஜன் கிடச்சிது அப்படின்னாலோ இல்லை லங்ஸ்லேயே ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்ததுனாலோ நமக்கு இங்கே இந்த கொரோனாங்கிறது டேஞ்சரஸாக மாறுது. அப்போ தான் இது வந்து எனக்கு டெத்துங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. சரிங்களா, ரைட். இப்போது நம்ம என்ன செஞ்சால் இந்த கொரோனாவை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது இங்கே ட்ரீட்மெண்ட் கிடையாது, இது பியூராக ட்ரீட்மெண்ட் இல்லை, இது ஒரு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். சரிங்களா, ஸோ இந்த எப்படி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி என்னுடைய உள்ளக்குள்ளே போகிறதுக்கு நோஸும் மவுத்தும் எனக்கு ரீசனாக இருந்துச்சு, நோஸ் மவுத் ஐஸ் ஐ மூணு எனக்கு உள்ளே போகிறதுக்கு எனக்கு ரீசனாக இருந்துச்சு. சரிங்களா, பட் வெளியில் வரத்துக்கு எனக்கு நோஸ் மவுத் மட்டும்தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், லாஜிக்கல் வேஸ் டு ரிடியூஸ் த கவுண்ட் ஆஃப் கொரோனா வைரஸ் ஃப்ரம் அவர் பாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடைய மூக்கு வாய் எப்படி எப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, வி மஸ்ட் நீட் ஃபாலோயிங். இதுக்கு முன்னாடி நம்ம இதை என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இது கண்டிப்பாக நமக்கு நான் முன்னாடி சொல்கிற இந்த மூணும் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஒன்று, செப்பரேட் வாஷ்ரூம் ஒன்று வேணும். சரிங்களா, செப்பரேட் வாஷ்ரூம் வேணும். ரெண்டாவது, வாஷ் பேசின். சரிங்களா, மூணாவது, ஜெம் கிளீனர் ஸ்ப்ரே. ஜெம் கிளீனர் ஸ்ப்ரே, ரைட். அடுத்து நான் என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கோல்ட் இஸ் நாட் எ டிசீஸ் இன் அவர் பாடி. ஆக்சுவலி அவர் பாடி இஸ் ட்ரைங் டு ரிமூவ் த அன்வான்ட் பார்ட்டிக்கல் விச் மே இன்ஃபெக்ட் அவர் பாடி, விச் மே எஃபெக்ட் அவர் பாடி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல்டுங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது. சரிங்களா, கோல்டுங்கிறது டிசீஸ் இல்லை. கோல்டு எதுக்காக நம்முடைய பாடி, கோல்டு இஸ் ஏ ஹியூமன் ரியாக்ஷன், ஹியூமன் பாடியுடைய ரியாக்ஷன். எப்போது நம்முடைய உடலுக்குள்ளே தேவையில்லாத பொருள், டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவீங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். ஏன்னா உங்களுடைய உடலுக்குள்ளே அன்பாதி அந்த லங்ஸுக்குள்ளே அதிகமாக டஸ்ட்டு போயிருக்கு, அது வெளியாக்கணும் அப்படின்னா நீங்கள் சளியை மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை என்ன செய்வீங்க, அதை வெளியாக்கணும்னு சொல்லி நினைப்பீங்க. புரியுதுங்களா, ஸோ அது எவ்வளோ நீங்கள் வெளியாக்குறீங்களோ அவ்வளோ அதிகமாக அந்த டஸ்ட்டு வந்து வெளியில் வரும். சரிங்களா, ஓகே. ஸோ கோல்டுங்கிறது ஹியூமன் ரியாக்ஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் சொல்ல போகிற பாயிண்ட் உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த லாஜிக்கல் வேஸ் டு ரெடியூஸ்
எப்படி என்னுடைய கரோனா வைரஸுடைய கவுண்ட்டை என்னுடைய பாடியில் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற டெக் நான் சொல்ல போகிற டெக்னிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் அண்ட் ஸ்னீஸ் த்ரூ கோல்ட் அண்ட் ஸ்னீஸ் சரிங்களா. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ சளியை நம்ம வெளியாக்குறோமோ அது மூலயமாகவும் சரிங்களா, எவ்வளோ தும்ம முடியுமோ அவ்வளோ தும்மியும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் அந்த கரோனாவுடைய வைரஸை நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியும், உடல்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியும். பாருங்கள், வெளியிலேருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்மளால் என்ன செய்யணுங்க, ரிமூவ் ஆஸ் மச் ஆஸ் கோல்ட் யூ கேன் இன் செப்பரேட் ரூம். இதுதான் நான் முன்னாடி சொல்கிறேன், ஐ எம் இன்சிஸ்டிங் திஸ் ஒன், இதை ரொம்ப நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னா யாரும் தன்னுடைய இஷ்டத்துக்கு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சரிங்களா. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் வி மஸ்ட் நீட் ஃபாலோவிங், நமக்கு இது மூணும் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஒரு செப்பரேட் வாஷ்ரூம், ஒரு வாஷ் பேசின், ஜிம் கிளீனர் ஸ்ப்ரே சரிங்களா. பாருங்கள், எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கோல்டு நம்முடைய மூக்கிலிருந்து நம்ம வெளியாகணும். அடுத்து இன்னொரு டெக்னிக் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல்டு ஸ்னீசிங், கண்ட நேரத்தில் தும்மாமல் நாம் எப்போ நினைக்கிறோமோ அப்போ தும்மும். அது எப்படி முடியும், கண்ட்ரோல்டு ஸ்னீசிங் இருந்ததுன்னா நாம் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நம்ம காரணமாக ஆக மாட்டோம் சரிங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா அங்கே பேஷண்ட்டாக இருக்கிறவங்க தும்புறதுனால பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் நர்சஸ் இவங்க எல்லாமே இப்போ எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த கண்ட்ரோல்டு ஸ்னீசிங் மெத்தடை பேஷன்ஸுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது மூலயமா நம்மளால் நிச்சயமாக நம்பர் ஆஃப் பேஷன்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும், ஆஸ் வெல் ஆஸ் அவங்களும் ஈஸியாக க்யூர் ஆக முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது சரிங்களா. ரைட், பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹவு டு க்ளீன் த நோஸ், எப்படி நம்முடைய மூக்கை நம்ம சரியான முறையில் சுத்தம் செய்கிறது. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன், பெண்ட் யுவர் செல்ஃப் டுவோர்ட்ஸ் வாஷ்பேஷன், வாஷ்பேஷனை நோக்கி உங்களுடைய தலையை முழுமையாக குனிய வச்சுக்கோங்க சரிங்களா. ரூம் ஃபுல்லாக செஞ்சிடாதீங்க, அப்புறம் ரூம் ஃபுல்லாக நீங்கள் தான் கழுவ வேண்டி வரும் சரிங்களா. ஓகே, பாருங்கள், ஒரு சைடை மூக்கை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிக்கிட்டு ஓகே, இன்னொரு சைடில் நம்ம ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஏரை ஃபுல்லாக ப்ளோ பண்ணணும் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன். பாருங்கள், சவுண்டு கேளுங்க. ஓகே, ஸோ எவ்வளோ ஏர் சேம் எவ்வளோ ஏர் என்னால் ப்ளோ பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர் ப்ளோ பண்ணும். அதாவது ஆக்சுவலாக நார்மல் பர்சன்ஸுக்கு உங்களுக்கு வெறும் ஏராக வெளியில் வரும், இது எஃபெக்டடாக இருந்தாங்க அப்படின்னா தட் மீன்ஸ் சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வெளியில் வர்றது இந்த டஸ்ட்டு இதெல்லாம் தான் வெளியில் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி, இன்னும் நெக்ஸ்ட் சைடும் க்ளோஸ் பண்ணிக்கிங்க, ஃபுல்லாக ப்ளோ பண்ணுங்க. ஓகே, புரியுதுங்களா. ஸோ இதனால் அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருக்கிறது வெளியில் வரும் ஓகேங்களா. ஸோ க்ளீன் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன், சளி இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு வெளியாக்குறோமோ அது மூலயமா நம்மளால் அந்த அந்த இடத்துல இருக்கிற கொரோனா வைரஸை நம்மளால் வெளியிலாக்க முடியும் சரிங்களா. ரைட், இது ஒரு பாயிண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹவு டு கண்ட்ரோல் ஸ்னீசிங், ஸ்னீசிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, தும்மால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சரிங்களா. ஸோ முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், இப்பயும் இன்சைட் த வாஷ்ரூம் தான், அதுவும் யூ ஹேவ் டு பெண்ட் யுவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் வாஷ் மிஷின், வாஷ் மிஷினுக்கு முன்னாடி உங்களுடைய தலையை குனிய வச்சுக்கோங்க சரிங்களா. இது பாருங்கள், புல் அப் நோஸ் ஹேர், மூக்கில் நமக்கு முடி இருக்கும் சரிங்களா, மூக்கில் இருக்கிற முடியை இழுத்திங்க அப்படின்னா மூக்கில் இருக்கிற முடியை இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு தும்மல் வரும். இதை இப்போ யாரும் தயவு செஞ்சு செஞ்சு பார்த்துடாதீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை இதை கேட்டுட்டு இருக்கும்போதோ இந்த இப்போ யாரும் செஞ்சு பார்த்துடாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா இது ஒரு ரூமுக்குள்ளே உள்ளே போயிட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்யலாம் சரிங்களா. எல்லாமே குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாமே செஞ்சுட்டு க்ளீனாக குளிச்சுட்டு அந்த வாஷ்பேஷன்லாம் கழுவிட்டு க்ளீனாக குளிச்சுட்டு நீங்கள் தெளிவாக வெளியில் வந்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கும் இது எந்த எஃபெக்டும் ஆகாது சரிங்களா. ரைட், பாருங்கள், அந்த அந்த முடியை பிடிச்சி நீங்கள் புல் பண்ணி முடியை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பிடுங்கலாம், எந்த தப்பு இல்லை, அதனால் எந்த எஃபெக்டும் ஆகாது அது சரிங்களா. நீங்கள் அந்த முடியை பிடிச்சி நல்லா இழுத்து அந்த முடியை பிடுங்கினீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தும்மல் வரும் சரிங்களா. ஒரு மேக்ஸிமம் 4-5 தும்மல், அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த மூக்கிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த நீங்கள் வந்து சுத்தமாக நம்ம மேலே சொன்ன மாதிரி அதை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், அவ்வளோதான் சரிங்களா.
இதை ஒன் டேயில் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் அந்த முடியுடைய அளவு பொறுத்து ஒரு நாளில் செய்ய முடியும், ஒரே நாளில் செய்ய முடியாது சரிங்களா. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை, மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த இதை செய்ய முடியும் சரிங்களா. காலையில் போயிட்டு நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா தும்மல் இல்லை அப்படின்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு அது வந்து கிளியராக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், இது பாருங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ரைட். இது ஒன்று சொல்லிடுறேன், இது மட்டும்தான் ஒரு வழியான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது. இது நம்ம நார்மலாக நம்ம செய்கிறது தான் சரிங்களா. ஒரு துண்டுடைய ஒரு பக்கத்தை நம்ம வந்து ஷார்ப் பண்ணி மூக்கில் உள்ளே விட்டோம் அப்படின்னா அப்போ என்னாகும்னா அப்பையும் தும்மல் வரும். இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் நம்ம செஞ்சிட்டு இருந்தது தான், இதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம் விட்டுட்டோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் சரிங்களா. ஒரு பக்கம் மூக்கில் நீங்கள் வீட்டில் பெரியவங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். மூக்கில் அந்த துணியை வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணி உள்ளே விட்டோம் அப்படின்னா தும்மல் வரும் சரிங்களா. ரைட், இப்போ நம்ம எப்படி தும்பணும் அப்படின்னா அந்த வாஷ் மிஷினுக்குள்ளே மட்டும் தான் தும்பணும். அப்போ தான் அந்த இடத்த நம்ம க்ளீனாக நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு வர முடியும் சரிங்களா. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிங்க, யார் யாரும் ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன செய்யணும்னா டாக்டருடைய அட்வைஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். இந்த கோல்டை நோஸை க்ளீன் பண்ணுறதுல அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, பட் ஸ்னீசிங்க்கு அவங்க வந்து டாக்டருடைய அட்வைஸ் அவங்க எடுத்துக்கணும் சரிங்களா. கண்டிப்பாக அவங்களோட டாக்டருடைய அட்வைஸ் எடுத்துக்கணும். ஜென்ரலாக ஹார்ட் அட்டாக் பேஷன்ஸும் தும்புறாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எதுக்கும் நான் ஒரு ப்ரீகாஷனுக்காக நான் இதுக்காக நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ரைட், ஸோ அடுத்து நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வாஷ் பேஷன் பை ஜிம் கிளீனர் ஸ்ப்ரே, கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ணிவிடுங்க சரிங்களா. அந்த ரூமை க்ளீன் பண்ணிக்கங்க, அப்புறமா நீங்கள் குளிச்சுக்குங்க சரிங்களா. ரூமை க்ளீன் பண்ணிவிடுங்க, தென் அப்புறமா நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குளிச்சுடுங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி செய்கிறதன் மூலிமா, இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி செய்கிறதன் மூலிமா எவ்வளோ இது முடியுமோ அவ்வளோ நம்மளால் வெளியில் தள்ள முடியும். அடுத்து த்ரோட்டில் அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன செய்யறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு மைல்டு ஹாட் வாட்டர், மைல்டு ஹீட்டில் ஹாட் வாட்டர் ஒன் கிளாஸு, அதில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு, இது மேக்ஸிமம் எல்லா இதுலேயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது என்ன செய்யணும் அப்படின்னா காகுல் பண்ணும் ஒரு நாளைக்கு மூணு முறை குறைஞ்சபட்சம், இல்லைன்னா ஒரு அஞ்சு முறை செஞ்சாலும் தப்பு இல்லை சரிங்களா. ஸோ இது என்ன செய்யணும்னா திஸ் வில் ரிமூவ் த ஜெர்ம்ஸ் ப்ரெசன்ட் அட் த த்ரோட், த்ரோட்டில் இருக்கிற அந்த ஜெர்ம்ஸை ரிமூவ் பண்ணும் சரிங்களா. ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்ன செய்யும் அப்படின்னா, இது கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் வைரஸை நம்முடைய பாடியிலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வந்து அதை கொள்கிறோம், வெளியில் கொண்டு வந்து உள்ளே நம்ம இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாடிக்கு உள்ளே வச்சு அதை கொடுக்குற ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம், அது கொடுக்குற ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா. ஓகே, என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அது வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஜெம்ஸ் கில்லர்லாம் நம்ம ஈஸியாக நம்ம அதை கொண்டுற முடியும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு இந்த கோல்டை வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நம்ம உடம்புலேருந்து வைரஸ் ரிமூவ் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போது ஆக்சிஜன் நம்ம செல்லுக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நமக்கு அந்த 21 டேஸ் 20 டேஸுங்கிறது நமக்கு இப்போ நமக்கு ஈஸியாக கிடைக்கும், ரெக்கவரி ரேட் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா, ரெக்கவரி ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போது எப்போ நம்முடைய ஆக்சிஜன் கரெக்டாக கிடைக்குதோ அப்போது நம்ம பாடி என்ன செய்யணும்னா இன்னும் ஈஸியாக நம்முடைய ஆன்டிபாடி க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பாடிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஏர் கொடுக்குறோம், அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குயிக்காக ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னா, இதனால் நம்மளால் ரெக்கவரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் டெத்தை ரெடியூஸ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ நீங்கள் அதிகமாக வந்து மெடிக்கல் ஸ்டாஃப்ஸுக்கு அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்களோ, ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் தட் மீன்ஸ் போலீஸாக இருக்கட்டும் ஓகேங்களா, துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், அவங்க என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆஃபீஸில் ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ் அவங்க வீட்டில் போய் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சுட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ சொன்ன ப்ராக்டிஸ் எல்லாம் அவங்க செஞ்சுட்டு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது சரிங்களா. மேக்ஸிமம் அது
உங்கள் மூக்கில் இருந்தோ இல்லை வாயிலிருந்தோ அங்கேருந்தே வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் எஃபெக்ட் ஆகிற சான்சஸும் வந்து ரெடியூஸ் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இதை அதே அதிகமாக எல்லாத்துக்கும் அனுப்பி விடுங்க. குறிப்பாக வந்து மெடிக்கல் சார்ந்த மெடிக்கல் படித்தவங்களுக்கு இதை அதிகமாக அனுப்பி விடுங்க. அவங்க இதை தான் அவங்க தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறவங்க. ஸோ என்னுடைய நிறைய தயக்கத்துக்கு மத்தியில் இதை வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராக்டிஸை இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். நிச்சயமாக இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது, நம்பர் ஆஃப் டெத் ரிடியூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. சரிங்களா? ஸோ நீங்கள் அனுப்பி விடுங்க, அவங்க இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணும்னா செஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு. சரிங்களா? ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், நான் புதுசாக இந்த விஷயமும் சொல்லலை. தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் நம்ம அதை பழக்கத்தில் நம்ம கொண்டு வரல, பழக்கத்தில் கொண்டு வரதுக்கு இந்த வீடியோ ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.